महादेशिकाय नमः अस्मद्गुरुपरम्परायै नमः। योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः विष्णुसहस्रनामानद நரசிம்மரூபியான பகவானை முதல்லேயே ஸ்துதி பண்ணுறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு என்ன ஏத்தம்னு கேட்டால், யுதிஷ்டிரர் பீஷ்மரை பார்த்து, பகவான் யுதிஷ்டிரர் அனுப்புகிறார், பீஷ்மருடைய அந்திம காலம் நெருங்கின்றிருக்கு, அவனிடத்துல போய் தர்மத்தை தெரிந்து கொண்டு வான்னு சொல்ல, தானே சொல்லலாம், அவன்தான் தர்மஸ்வரூபியாக இருக்கான், இருந்தாலும் ஒரு ஆச்சாரிய சம்பந்தமும் இருக்கணும், ஒரு ஆச்சாரியன் மூலமாக இது தெரிஞ்சுக்கொண்டதுக்காக பீஷ்மரிடத்தில் அனுப்ப, அங்கே யுதிஷ்டர் கேட்கிறார், கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னுயர் மானவா சுபம் கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமத கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத் கோ தர்ம சர்வ தர்மானாம் அனைத்து தர்மங்களுக்கும் எவன் தர்மமாக இருக்கின்றானோ, உம்முடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை அடியனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எவனை ஜபித்து கொண்டு முச்சியத்தே ஜந்துகு ஜென்மசம்சார பந்தனாத் ஜென்மசம்சார பந்தத்திலிருந்து எவனை துதித்து ஒரு ஜீவாத்மா அதிலிருந்து விடுபடுவானோன்னு கேட்குறார். பகவானை நாம் ஸ்மரிச்சுக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அவனோட திருநாமம்தான். ரொம்ப சுலபம், ரொம்ப சக்தி வாய்ந்தது. பகவானை காட்டிலும் பகவானோட திருநாமத்துக்கு விசேஷங்கள் ஜாஸ்தின்னு பிரிவாக சாதிக்கிறேன். அந்த மாதிரி சொல்லச்சே, இந்த ஸ்லோகங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்டால், நமக்கு ஒரு வியாஜம், இவைகள் நாம் மனசு லயிச்சோ லயிக்காமலோ சொல்லி சொல்லி பழகின்றோம்னா, உதடுகளில் முதல்ல ஆரம்பிக்கிறது, அப்புறமா அது மனசுக்கும் உள்ளுக்குள்ளே போகிறது. மனசுலேருந்து மனசுக்குள்ளே போய் உதடுகளை வருதுன்றது ஒரு ரீதி, ஆனால் பெரும்பாலும் நமக்கு இதை ப்ராக்டிஸ்னு வரைச்சே ஒரு நிர்பந்தப்படுத்தியாவது இந்த ஸ்தோத்திரங்களை டெய்லி சொல்லச்சே, பசங்களை சொல்ல சொல்லச்சே, அவளுக்கு தெரியாமல் அது உள்ளுக்குள்ளே போய் பதிஞ்சு அது வெளில வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரீதியில் இந்த ஸ்தோத்திர பாடங்களுடைய அர்த்தங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் இப்பொழுது மந்திர ராஜபத ஸ்தோத்திரம், நரசிம்மனுடைய ஸ்தோத்திரம் இது. சாட்சாத் சிவனே சாதித்தது. அதில் 7வது ஸ்லோகம், என்னாம ஸ்மரணாது பீதாக பூத வேதாள ராட்சசாக ரோகாத்யாஸ்ட் பிரணஷ்யந்தி பீஷணம் தம் நமாமியகம். பீஷணம்னு சொன்னால் டெரர்னு சொல்கிறோமோ இங்கிலீஷில், டெரர் பிரதிபட்டஸ்ரேணி பீஷணா அப்படிங்கிறார். பிரதிபட்டஸ்ரேணி எதிரிகளுக்கெல்லாம் நினச்சாலே பயம்தான் இவர். மகாபாரதத்தில் வரைச்சி அகாரம்ன்ற எழுத்தை ஆரம்பித்தாலே பேரே சொல்ல வேண்டாமா, ஆன்னு ஆரம்பித்தாலே துரியோதனுக்கு பயமா, அர்ஜுனன் பேரை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நினச்சாலே பயம் ஏற்படுறதான். என் நாமஸ்மரணாத்து, எவனுடைய பேரை கேட்டாலே யாரோ சொல்லின்னு இருக்கா, யாரையோ பயமுறுத்த போகலான்னு, இந்த பூத்தங்கள் வேதாளம்லாம் இருக்கணும் லோகத்தை சொல்கிற அதெல்லாம் இருக்குதுன்னு, அவைகள்லாம் ராட்சசர்கள்லாம் அவளுடைய அந்த ரஜோகுண அதிகமாக இருக்கிறதுனால போய் யாரையாவது பாடுபடுத்தலாம்னு போனால், அங்கே இந்த நரசிம்மனுடைய வார்த்தையை திருநாமத்தை கேட்ட உடனே பயந்து ஓடிடுறாளாம். அதே மாதிரி ரோகங்களும், ரோகாத்தியாஸ்டன்னு சொன்னால் ரோகம்னா நம்ம பொதுவாக சரீர சம்பந்தமாக வச்சுட்டு இருக்கோம், ஆதிபத்தியத்தினால மனசுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது சரியில்லாத நிலைகள் இருக்கணும், அவைகளும் பிரணஷ்யந்தி, நஷ்யத்தினா நசிந்து போகிறது, நாசயத்தினா நாசத்தை செய்கிறான் அர்த்தம், அது காசல்னு சொல்லுவோம், நிச்சது. அப்படிப்பட்ட பீஷணம், பீஷணம் தம் நமாமியகம், அகம் தம் பீஷணம் நமாமி. ஆனால் பகவான் முன்ன சொன்ன மாதிரி யாருக்கு பீஷணமாக இருக்கான்னு சொன்னான், யார் பகவானுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ரீதியில் துன்பத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறாலோ, அது சேத்தனமாக இருக்கட்டும் அச்சேத்தனமாக இருக்கட்டும், சேத்தனம்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பூத பூத பிசாச்ச இதெல்லாம், அச்சேதனம்னா அந்த ரோகங்கள்லாம் வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவனுடைய திருநாமத்தை ஸ்மரிச்சின்றோம்னா சேதனர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுறது, அச்சேதன விஷயங்கள்லாம் அவைகள் நசிஞ்சு போய்டுறது நம்ம உடம்புலேருந்து. அப்படிப்பட்ட பீஷணமாக இருக்கக்கூடிய தம் நமாமி அகம், அகம் தம் நமாமி, அவனை நான் நமஸ்கரிக்கின்றேன். எவன் அப்படின்னு கேட்டால்,
எவருடைய நாமஸ்மரணாது எஸ் என் நாமஸ்மரணாது சொன்னால் பஞ்சமே பக்தி. பஞ்சமே பக்திக்கு மூன்றாம் விபக்தியின் அர்த்தம் உண்டு. எவருடைய நாமஸ்மரணத்தினாலேயே பீதாகா, பீதகன்னு சொன்னால் பயப்பட்டவன், பீதாகா ஜாத்தாகனு வச்சுக்கலாம். பூத வேதா ராட்சசாகன்றது பிரதமா பக்தி பகுவச்சனம். பூதம் என்ன, வேதாளம் என்ன, ராட்சசர்கள் என்ன, இவர்கள்லாம் பயம் அடைந்தவர்களாக ஆகின்றனரோ. மேலும் ரோகாத்யாஷ்ச, ரோகாத்யாஷ்டன்னு சொன்னால் ரோகம் முதலியவைகள்லாம் பிரணஷ்யந்தி, பிரகர்ஷியன நஷ்யந்தி, வெறும் நஷ்யந்தி இல்லை பிரணஷ்யந்தின்னு போட்டுட்டார், பிரகர்ஷியன நஷ்யந்தி. அப்படிப்பட்ட பீஷரனை, நிசிம்மனை நான் நமஸ்கரிக்கின்றேன்னு சிலராச்சு மறுபடியும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனஹ நாம்நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேன பகீர்த்திதம் யைதம் ஸ்ருணுயான் நித்யம் யஶ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோ முத்ரேஹஜ மாணவஹ. அப்படி வரைச்சு இந்த கீர்த்தனீயஸ்ய, கீர்த்தனம் செய்யப்பட வேண்டிய கேசவனுடைய, மகாத்மாவான கேசவனுடைய திருநாமங்களை எவன் கீர்த்தனம் செய்கின்றானோ சொல்லப்பட்டது. இவ்வாறு பல பலவிதமான திருநாமங்கள் சொல்லப்பட்டவை, சொல்லப்பட்டன. அதை எவன் ஒருவன் இதை டெய்லி கேட்கிறானோ, கீர்த்தனம் பண்ணுறானோ, அவனுக்கு அசுபமானது வரவே வராது. அவனுக்கு எப்போதும் பத்ரம்தான் ஏற்படும். அதாவது நிசிம்மன் பண்ணக்கூடிய சிவம் பத்ரம் எல்லாமே மங்களம்னு அர்த்தம், நன்மைன்னு அர்த்தம், எப்போதும் ஏற்படும். ஆக நாம் பகவானுடைய திருநாமத்தை எப்பயும் ஸ்மரிச்சுட்டுக்கணும், இந்த ஸ்தோத்திர பாடங்களை அனுசந்தானம் பண்ணிட்டுக்கணும். அப்படி வரைச்சு மாங்கல்ய ஸ்தவத்துலேயும் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை இங்கே காண்பிக்கிறார். திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாஹ நஷந்தி ரக்ஷாம் சபயாந்தி சாரயஹ தம்ஷ்ரா கராலம் சுரபீதி நாசகம் கிருதம் வபுர் திவ்ய நிசிம்மரூபினா. தைத்யாக திரவந்தியா, பகவானுடைய நிசிம்மனுடைய ரூபம் இருக்கணும், அதை ஸ்மரித்தாலோ அல்லது எங்கேயா தெம்பிட்டதுனாலே தைத்யாக திரவந்தி, அசுரர்கள்லாம் தைத்தியர்கள்லாம் காணாமல் போய்டுறா. தேவதாக பிரணமந்தி, ஆனால் தேவதைகள் இருக்கா பாருங்கோ, அவளாம் சேவிக்கிறா, அவளுக்கு அந்த பயம் ஏற்படலை. ரக்ஷாம்சி நஷ்யந்தி ச அரையக அபயாந்தி, ராட்சசர்கள்லாம் அழிஞ்சு போய்டுறா. அரையகன்னு சொன்னால் அரியா எதிரிகள், எதிரிகள்லாம் அவளாம் ஓடி போய்டுறா. தம்ஷா கரகாலம் சுரபீதி நாசகம், அவனுடைய அந்த ரூபி இருக்கப்பா, ரூபம் இருக்கு பாருங்க, நிசிம்ம ரூபம், அது திவ்ய நிசிம்ம ரூபம்னு போட்டுட்டார். அதுக்குள்ள அற்புதமான ஒரு ரூபம் அது, ஏன்னா இது வந்து கபட கேசரின்னு போட்டுட்டார் சுவாமி தேசிகன். இங்கே பார்க்கக்கூடிய ரூபம் இல்லை அது, அது திவ்யமான ரூபம் அது. இந்த லோகத்தினால் லௌகிகமான விஷயங்கள்னால செய்யப்பட்ட ரூபம் இல்லை. அப்படி திவ்யமான அந்த வப்புகு இருக்கே, அந்த சரீரம் இருக்கே, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் சுரபீதி நாசகம், சுரர்களுக்கெல்லாம் பயம் இருந்தால் அந்த பயத்தை போக்குறது. சுரர்னு சொன்னால் சத்வகுணம் ஓங்கி இருக்கக்கூடியவர்கள், பகவானுடைய பக்தர்களுக்கும் அது தாத்பரியமானது, பாகவதாலுக்கும் அவளுடைய பயத்தையும் போக்குகின்றது அந்த ரூபம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பத்தியம் ரொம்ப அற்புதமான பத்தியம் அது. அடியனுடைய கலக்ஷப ஆச்சாரியன் அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவார். ஸ்ரீகாரன் சுவாமி, அகோபுரம் அடுத்த ஸ்ரீகாரன் சுவாமி, சர்வோபியம் சமாஶ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயா ச பத்ரயா ஜுஷ்டோ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். பத்ரனை அகம் நமாமி, நமஸ்கரிக்கின்றேன். பகவானுக்கு பத்ரன்னே பெயர். பத்ர பத்ரன்னு சொன்னால் மங்களம்னு அர்த்தம். ஆக்சுவலாக தமிழ் நம்ம பத்ரமாக போயிட்டு வா, பத்ரமாக போயிட்டுவான்னு சொன்னால் பிரயாணமானது சுபமாக இருக்கட்டும்னு தாத்பரியம் அதுக்கு. பத்ரம்னா நம்ம இந்த ஜாகிரதை, ஜாகிரதைன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஜாகிரதைனா முழிச்சுட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக ஜாகிரதை அப்படின்னா நீ விழித்து கொண்டிருன்னு அர்த்தம். தூங்கி போயிட்டுனா யாராவது ஏதாவது திருடிட்டு போகலாம், ஆபத்து ஏற்படலாம், அதனால் ஜாகிரதை, ஜாகிரதைன்னா ஆபத்துன்னு அர்த்தம் இல்லை, ஜாகிரதைனா முழிச்சுட்டுருன்னு அர்த்தம். அதுமாதிரி பத்ரம், பத்ரம் அப்படின்னா ஜாகிரதைன்னு அர்த்தம் இல்லை, பத்ரம்னா நன்மை ஏற்படட்டும், எந்த விதமான தீமையும் ஏற்படக்கூடாது. அவள் பத்ர ரூபியாக இருக்கக்கூடிய அந்த நிசிம்மன் இருக்கானே, அவனே நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குகிறேன். யஸ்தம், யஸ்தம்னு சொன்னால் யஹ தம், அவனை. யஹ கஹ யஹ அப்படின்னு கேட்டால் யஹ கஹ, யார் அவன் அப்படின்னு கேட்டால், சர்வோபி எம் சமாஷ்டித்ய, சர்வகனா அனைவரும், எவனை
சமாஸ்ரயித்து எவனை நன்றாக அடைந்து சகலம் பத்ரமஷ்ணுதே அனைத்து விதமான மங்களங்களையும் பெறுகிறார்களோ நன்மைகளையும் பெறுகின்றார்களோ பெறுகிறார்களோ ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டஹ அவன் அந்த அவளுக்கு எப்பையும் ஸ்ரீ என்ன ஸ்ரீனை கைங்கரிஷின்னு வச்சுக்கலாம் அதற்கு பிறகு அந்த மங்களம்லாம் கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காளோ எவனை அடைந்து அப்படிப்பட்ட பத்ரனை நமாமியகம் லோகத்துக்கு நன்மை ஏற்படணும்னு சொன்னால் அந்த நன்மை ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா அங்கேருந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இப்போ ஜலம் ஜலம்னு சொன்னால் ஜலம் இடத்துலேருந்து வரணும் ஒரு சோர்ஸ் பண்ணும் அது மாதிரி அனைத்து விதமான மங்களம்லாம் இருக்கணும் அந்த மங்களத்துக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடிய நம்முடைய நரசிம்மமூர்த்தி நரசிம்மன் அவனை அடைந்து லோகத்தில் யாருக்கெல்லாம் அந்த நன்மைகளை செய்யக்கூடிய சக்தியோ தன்மையோ இருக்கோ அவள் எல்லாமே இன்டர்ன் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது எங்கேன்னு பார்த்தா நரசிம்மன் இடத்துலேருந்து தான் அவள் இடத்துல லிமிட்டடாக இருக்குது அவனிடத்துல அன்லிமிட்டடாக இருக்குன்னு அதுக்கு தாத்பரியம் சுவாமி தேசிகன் காமாசிகாசிரத்தை சொல்லிச்சே தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவிச்சா ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹின்னு சதிச்சர் பகவான் நம்மளை காப்பாற்றலான்னு சொல்லிட்டான்னா நமக்கு எப்பயும் பத்திரம் தான் பிற கிட்ட போகிறோம்னு சொன்னால் முன்னே சொன்ன மாதிரி அவளுடைய சக்தியானது லிமிட்டடாக இருக்கு அவள் காப்பாற்றுறேன்னு சொன்னால் கூட ஒரு கால் நமக்கு அங்கே போனால் ஆபத்து வரும் அப்போ பூர்த்தியான பத்திரமானது கிடைக்காது ஆனால் பகவானை சமாஸ்ரயித்தோம் என்று சொன்னால் அனைத்து விதமான க்ஷேமமும் நமக்கு கிடைக்கின்றது அப்போ எவனை சமாஸ்ரயித்தால் அனைத்து விதமான க்ஷேமமும் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பத்ரனை அகம் நம்மாமி நீங்கள் தாத்பரியம் ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டஹான்னு சொன்னால் அவனை சமாஸ்ரயித்து அந்த கைங்கரிய ஸ்ரீ அல்லது செல்வம் மங்களம் இவற்றை பெற்று மகிழ்ச்சி அடைகிறானோ அவனை எவனை துதித்து ஒருத்தருக்கு கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட பத்ரனை அகம் நம்மாமி நீங்கள் தாத்பரியம் வருது இதுதான் வந்து எட்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பத்தியங்களை அடுத்த உபன்யாசங்களை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.